இன்னைக்கு கர்ஃபியூ தானே, ஏன் பெங்களூருக்கு வேலைக்கு போறீங்க? இன்னைக்கு வேலை வந்து அவங்க எல்லாமே வர சொல்லி இருக்காங்க, அதனால நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறோம். பஸ் ஆட்டோ கிடைக்குமா உங்களுக்கு அங்க? பஸ் ஆட்டோ இல்லைன்னா கூட நாங்க நடந்து போய் வேலை செய்யக்கூடிய நிலைமை இன்னைக்கு தங்கவேல் மக்களுக்கு இருக்குது. வேற வழி இல்ல, எந்த கொரோனா இருந்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வயிற்று பொழுப்புக்காக போகக்கூடிய ஒரு நிலைமை. நோய் இருந்தா கூட அதை தாண்டி வயிற்ற பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வேலை இப்ப கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. தங்கவேல்ல ஒரு தொழிற்சாலை இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. அது இல்லாததுனால நம்ம இருக்கிற வேலையை காப்பாத்திக்க கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம். அப்போ உங்க கம்பெனி திறக்கிறாங்க இன்னைக்கு? இன்னைக்கு திறக்கிறாங்க. இப்போ கர்ஃபியூ ஊரடங்குதுல, ஏன் வேலைக்கு போறீங்க? கம்பெனி வர சொல்லிருக்காங்க இல்லையா, லீவ் குடுக்கல இல்லையா. கம்பெனி இருக்குதா? இருக்கு. அங்கிருந்து எப்படி போவீங்க, பஸ் ஆட்டோ மெட்ரோ? இன்று ஊரடங்கு என்றாலும் தங்கவயல் தினப்பயணிகளில் 60% பேர் பெங்களூருக்கு வேலைக்கு சென்றனர். சாம்பியன் ரயில் நிலையத்திலேயே சீட்கள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. கொரோனா தொற்று பரவல் ஆபத்திற்கு மத்தியில் தங்கள் வாழ்க்கையை நடத்த இவர்கள் அதிகாலையில் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றனர்.